ஸோ ஹாய் கைஸ் நான் சண்முகம். இப்போ பார்க்க போகிற படம் வந்து மை நேம் இஸ் அழகன். நான் என்ஜாய் பண்ணி கைத்தட்டி சிரிச்ச படம். கதை என்ன அப்படின்னா, சின்ன வயசில் அவங்க அப்பாவுக்கு இவனுக்கு சண்டைனால அவங்க அழகன் பேர் வச்சுருவாங்க. ஏன் இவனுக்கு அழகன் பேர் வச்சுருக்கான், ஆள் பார்க்க சும்மா சும்மா அப்புக்குட்டி மாதிரி இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்ல ரீமேக் பண்ணால் அப்புக்குட்டி வச்சுருந்தா சூப்பராக இருக்கும் இந்த படம். ஸோ அவரை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, சி அது அவனை ஹீரோவை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, எப்படி சொல்கிறது, ஆ அழகன் பேர் வச்சுதான் என்ன பண்ணலான்னு தெரியாமல் ஒரு பார்த்தா பிடிக்கும், ஒரு பொண்ணை பிடிக்கும், அப்புறம் ப்ரப்போஸ் பண்ணலாம் போகும்போது, டேய் நான் வந்து இந்த டென்த்தில் நல்ல ஹைடு இப்போ சார் ஃபஸ்ட் கிளாஸில் மார்க் எடுத்து பெரிய ஆள் ஆனுன்ட்டு இருக்கேன்டா, உங்களையெல்லாம் சேர்ந்தா என் வாழ்க்கை வீணாக போயிடும், போ என்னை விட்டுன்றான். கடைசியில் பார்த்தா அந்த கவுன்சிலிங் வச்சுட்டு இருப்பாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு. அப்போ ரெண்டு பேரும் பார்த்தா ரெண்டு பேருமே செகண்ட் கிளாஸ். அதை நாயே இவர் ரெண்டு பேரும் இருந்துச்சு, யார் நாய் நீ செகண்ட் கிளாஸா, ரெண்டு பேருமே காமர்ஸ் கேட்பாங்க, ஆனால் காமர்ஸில் ஒரு சீட் தான் இருக்கும். ரெண்டு பேரில் யார் கொடுக்குறன்னு யோசிக்கும் போது 340 மேலே யார் வாங்கியிருக்கீங்களோ அவைகளுக்கு இந்த சீட்டுன்னோடனே அவன் 340 வாங்கியிருக்க மாட்டா, இவன் வாங்கியிருப்பான் 341 நான் வாங்கியிருக்கேன்னு சொன்னோட அந்த பையனும் இப்போ அழுக ஆரம்பிச்சிடும். அழுகுறோட கேட்டபோது இது நான் ஒரு க்யூட்டான சீன், அதனால அதை சொல்கிறேன். கதை இந்த மாதிரி தான் போகும், பட் க்யூட்டான சீனால அதை சொல்கிறேன். நான் அந்த பொண்ணு என்ன பண்ணும் வந்துட்டு, டே ப்ளீஸ் தா காமர்ஸ் கொடுத்துடா நீ சயின்ஸ் எடுத்துக்கலான்னு சொல்லும்போது, இந்த பையனோட அம்மாவே வந்து சயின்ஸ் எடுத்துக்கலாம் அவனுக்கு சயின்ஸ் பிடிக்கும்லடான்னு சொல்லும்போது, ஆமா நீ நினைக்கிறவா சயின்ஸ் இந்த சயின்ஸ் இல்லைம்மா, அது வேறு சயின்ஸ் இது வேறு சயின்ஸ்மா, அதெல்லாம் எனக்கு வேணாமா, நான் காமர்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை டபாய் சொல்லிட்டு காமர்ஸ் எடுத்துருவான். ஸோ காமர்ஸ் எடுத்துட்டு ஆடுது வேறு ஏதாவது பொண்ணை ப்ரப்போஸ் பண்ண போகும்போது இந்த பொண்ணு முன்னாடி இந்த லவ் பண்ண போட்டுருக்கோம்ல, சரி ஒன் சைடு அது முன்னாடி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துரும், அவன் என்ன ப்ரப்போஸ் பண்ணா அவன் ப்ரப்போஸ் பண்ணான்னு, ஆனால் யார்கிட்ட போய் சொன்னாலும் நீ அவள் பின்னாடி தான் சுற்றின பிறந்து ஏன்ட்ட வரங்கிறப்ப சொல்லி முடிச்சிருவாங்க. இவன் ஒரு மாதிரி எக்ஸா போயிட்டு இருப்பான், இந்த மாதிரி தான் அவன் கேரக்டர் வச்சுக்கோங்களேன். பட் இதையும் தாண்டி வந்து அவனுக்கு மெமிக்கரி வரும், ஜாலியாக பேச முடியும், பீட் பாக்ஸிங் சூப்பராக பண்ணுவான், அந்த மாதிரி ஒரு பையன் வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் வளர்ந்துருவான், வளர்ந்ததுக்கப்புறம் வந்து பொண்ணு பார்க்க போறேன்ட்டு போவான், எந்த இடத்துலையும் எவனுமே பொண்ணு கொடுக்க மாட்டான். கடைசியில் பார்த்தா இவன் பொண்ணு பார்க்க இடத்து போன இடத்துல அந்த வேற ஒரு பொண்ணுக்கு இவனை பிடிச்சி போயிடும் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படி மாறிச்சு, இவன் குடும்பத்தில் இருக்கவங்க வாழ்க்கை எப்படி மாறிச்சு அப்படிங்கிற மாதிரி சூப்பராக போகும். அவங்க அப்போ கிரிக்கேன் தானேன்னு சொல்லிட்டு வெளியே போனால் கடையில் வந்து திட்டி அனுப்பிச்சிடுவான்னு வீட்டுக்கு வந்துடுவான். விடுப்பா நீ எப்போ இன்னொரு கடைக்கு போகிறான், நான் உனக்கு கடை வச்சு தரேன்ப்பான்னு கடை வைப்பாங்க. டீ குடிக்க வர வந்துட்டு, ஏய் உன்ட்ட சிகரெட் வாங்கிட்டு வேறு கடையில் போய் டீ குடிப்பேன் நான் உடனே டீ குடுறா அப்படின்னா அவன் டீ கடை போடுவான். ஏன்டா வெறும் டீ சிகரெட்டை குடிக்கிற லூஸாக தான், நான் ஒரு வடை போட்டாதான்டா நல்லாயிருக்கணும்னாலே வடை போடுவாங்க. ஏன்டா இப்போ காலையில் பசியில் வரான் வெறும் வடையும் டீமாக குடிப்பான், ஒரு கஞ்சியாவது ஊற்றுலனாலே கஞ்சி இருக்கும். ஏன்டா வெறும் கஞ்சியாக ஒரு பொறிக்கிற மீன் ஏதாவது வச்சு நல்லாயிருக்குமேனு பொறிக்கிற மீன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு உடல் மீலாம் ஆட் பண்ணி சாப்பாடு வர கொண்டு வந்துடுவாங்க. இவன் கஷ்டப்பட்டு ஒரு அழகான பொண்ணு இவனை தேடி வந்திருக்கு ஒரு வரம் மாதிரி, சரிங்களா. அந்த பொண்ணுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரும், அந்த பொண்ணு நிறைய படிச்சிருக்கு, ஃபஸ்ட் கிளாஸில் நிறைய டிகிரிலாம் வாங்கியிருக்கு, ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கு. அப்போ ஏற்பட்ட பொண்ணு நல்லா டீச்சர்ல பெரிய வேலைக்கு போக வேண்டிய பொண்ணு, ஆஃபர் வந்தப்போ போகிறேன் கடை இருக்குல்ல கடையை வந்து பார்த்துக்கன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுறப்போம். டார்ச்சர்னா நான் சொன்னோன்னே அந்த பொண்ணு டிங் டிங் மண்டே அடி ஓடி வந்துடும் நெஞ்சாக கட்டுற மாதிரி. ஸோ இப்படி நல்லா வாழ்ந்துட்டுருக்கேன், இவன் தனியாக இங்கிட்டு இவன்ட்டு நம்ம இங்கிட்டு போயிடும். ஆனால் இவனுக்கு போயிட்டு வரப்போ போகிறான், என்னடா அவ்வளோ பெரிய கடையாயிடுச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமும் இருக்கும். அதே சமயம் அம்புட்டு வேலையும் பொண்டாட்டி அம்மாவும் தான் பார்க்குறங்கிற வருத்தமும் இருக்கும். என்னடா பண்ணுவேன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ வந்து அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாள். இந்த வேலையெல்லாம் பார்க்குறதுல அது அபாஷனும் ஆகிடும், ஒன்று வெறி பிடிச்சி போய் திட்டிட்டு போடா அவன் கடையை காலி ஓட்டேன்னான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஃபன் பண்ணி வச்சுருவான். அந்த ஃபன்னை இவன் பண்ணதே இவனுக்கு வினையா மாதிரி அதுக்கப்புறம் கடையை திரும்பி ஆரம்பித்தாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி மீதி கதை போகும். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அவ்வளோ ஒரு ஃபீல் குட் மூவி, ஒரு நல்ல ஒரு ஹோப் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைஃப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம். சாந்தகச்சா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மை நேம் இஸ் அழகன். ஸோ இதே மாதிரி நடைவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டடவ பை.